ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். நம்ம இன்னைக்கு கூட வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியுன்றது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா. அண்டு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, ஓவர் பாட்டில் இருக்குது. கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பிகினர்ஸ் வந்து தயவு செஞ்சு இந்த நேரத்தில் பண்ணாதீங்க, இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகே. ஏன்னா இந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் பாட்டில் இருக்கு, கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாலும் கூட, பட் ஆனால் இப்போ வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 13,500-14,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது மார்க்கெட்டு, அப்போனா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி பண்ணலாம், சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கொண்டு திருப்பி வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், யூஸ் ப்ராஃபிட் கொடுக்கும், சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு இது வந்து ட்ராப்னு சொல்லுவோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து 15,500 தான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அதுக்கு மேலே ஓடிட்டு இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. இது வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து 2,800 என்ன கரெக்ஷன்ஸோ அந்த மாதிரி எல்லாம் வர்றது இல்லை, பட் அந்த அளவுக்குல கரெக்ஷன் வருது. ஏன்னா ஆல்ரெடி அந்த கரெக்ஷன் வந்து முடிஞ்சுது, சரிங்களா. அந்த கரெக்ஷன் அந்த அளவுக்குலாம் பயப்படாதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க பெரிய ஃபாலோ ஆகும்னு, கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் ஃபாலோ ஆகாது, ஓகேங்களா. அண்டு ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ் வரும், ஃபால் வர அந்த மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷனில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கன்னா திருப்பி வந்து புல்லிஷ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டே சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டே சார்ட்ல கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுன்னு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, தெரிஞ்சுங்களா, கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரது சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. பட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இது வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து நல்லா லாஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம முடிஞ்சது, சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொடுத்துடணும், 1 hour சார்ட்டில் வந்து நம்ம கிளியராக கொடுத்துடணும், கரெக்டுங்களா. ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த சேனல் வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி நல்லா புல்லிஷ் கொடுக்கும் சொல்லிட்டு ஒரு கொடுத்துடணும், ஓகேங்களா. பாருங்கள், அதே மாதிரி போயிடுச்சு, புல்லிஷ் ஆச்சு, இப்போ வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது. அண்டு அதே மாதிரி வச்சு தான் நம்ம இந்த ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அண்ட் எப்படி இந்த ஃபீச்சர்ஸை நம்ம பை பண்ணோம், ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 4,000 rupees. இந்த மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் வந்து எப்போ பை பண்ணணும்னா கரெக்டான புல்லிஷ் ட்ரெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் பண்ணும், பிரேக் அவுட்டு இந்த மாதிரி. அப்போ பண்ணும்போது இமீடியட்டாக பண்ணிட்டு பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம். அதில் ஃபீச்சர்ஸில் பொசிஷன் வந்து ரொம்ப கஷ்டம், பொசிஷன் வேண்டாம். எப்பவுமே வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப நல்ல விஷயம், ஓகேங்களா. டூ ஆர் டே மாதிரி, அது ஒரு எஸ்ஆர் நோ மாதிரி, ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்லிட்டு அதனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் இருக்குது 1 hourல. அண்டு ஃபர்ஸ்ட் கேப் அப் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் பண்ணுங்க பேங்க் நிஃப்டி. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப், ஓகேங்களா. மிட் கேப் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஓகே, ஒரு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்சல் தான் சான்சஸ் இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இவ்வளோ டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களான்னு சொல்லிட்டு டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் சைடில் தான் பிறக்கணும், பட் ஆனால் சேல்ஸ் சைடில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7,900, இந்த 8,000 வரைக்கும் வருதான்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களால், சரிங்களா. அண்டு வீக்லியில் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. டேயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது, ஓகே. இங்கே ஸ்மால் வரும், வந்து என்ட்ரி ஆகி திருப்பி வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் ஓவராலாகவே மார்க்கெட்டில், சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோஜியில் தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு. பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நிமிஷம், மந்த்லியில் ஃபஸ்ட் எப்பவுமே வந்து மந்த்லியில் பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,600 தான் ஃப்ரெண்ட்ஸ், 6,600 தான் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக இருக்கும். மந்த்துடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 6,600-6,160, 6,000-6,600 இந்த 600 பாயிண்ட்ஸ் தான் இந்த வந்து பஜாஜ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபின்சர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உஷாராயிருங்க, ஓகேங்களா. இது இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து ஸ்டாக்ல என்ட்ரி ஆகலாம், சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் வந்து டோட்டலி கன்சாலிடேட்டிங் ஒரு ரேஞ்ச் பவுண்டரியில் தான் இருக்குது லாஸ்ட் 1 இயராக, அதனால் உஷாராக ட்ரைட் பண்ணுங்கள். யாரும் இன்வெஸ்டர்ஸ் வந்து தயவு செஞ்சு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா. அண்டு இது வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும், அந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி பண்ணலாம், சரிங்களா. ஆமாம், கிளைண்ட்ஸில் வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்டர்ஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பிஹெச்எல், பிஹெச்எல் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணலாம், ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் லெவலில் தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குட் ரிட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் பிஹெச்எல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வேண்டாம், சரி இப்படி நம்ம கீழே போனோம்னா
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா. சன்ஃபார்மாவும் கொஞ்சம் ஒரு புல்லி ஸ்டாண்டில் தான் இருக்குது. சன்ஃபார்மாவில் இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம்ஸ் வந்து பண்ணலாம், பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். டார்கெட் வந்து நீ எதிர்பார்க்கலாம், 900 வரைக்கும் என்ட்ரி பண்ணலாம் சொல்லிட்டு சன்ஃபார்மா. இன்ஃபோசஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் இருக்குது ஓகேங்களா. இன்வெஸ்டர்ஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பட் ஆனால் ட்ரேடர்ஸ் யார் தான் பண்ணுறீங்க, புல்லி ஸ்டாண்டில் வந்து பண்ணிப்போங்க. அண்ட் எல்என்டி, எல்என்டியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா எல்என்டி 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 எல்என்டியும் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது, வேண்டாம். என்எஸ்சியும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் மட்டும் அப்புறமா பண்ணலாம். ஓகே, இது நம்மளுக்கு வேண்டாம் விடுங்க. உங்களுக்கு ஓஎன்ஜிசி, ஓஎன்ஜிசி வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுக்குற சான்சஸ் இருக்குது, பட் ஆனால் ஆயில் கம்பெனியில் முடிஞ்ச அளவுக்கு லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்டு, கோல்டில் வந்து கரெக்ஷன்ஸ் வரும் கண்டிப்பாக, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வரும் கோல்டில், அப்போ வந்து கோல்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாம், எம்சிஎக்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் வரும். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு 44,000 ரேஞ்சில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம் கோல்டு. டாக்டர் ரெட்லி லேப் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டிங் பேஸில் தான் இருக்கும் சரிங்களா, கன்சாலிடேட்டிங் பேஸில் தான் இருக்கும். நான் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் சொல்லிட்டுருக்கிறேன், பட் பாரத் ஏர்டெல் எந்த அளவுக்கு டிப் கிடைக்குதோ அந்த அளவுக்கு டிப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்க சரிங்களா. ஆமாம், இப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கும் இந்த இடத்துல. அண்டு ஏன்னா வந்து பாரத் ஏர்டெல் வந்து நல்ல புல்லிஷ் ஒரு சான்சஸ் இருக்குது, ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து 5G சர்வீஸ் வர சான்சஸ் இருக்குது, அதனால் விக்ஸ் வந்து ரிவர்சல் இருக்குது. சன் டிவி, சன் டிவி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு டிப் கேன் பி பை, எந்த டிப் வருதோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் பை பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்கு சன் டிவியில். லக்ஷ்மி லாஸ்லாம் வேண்டாம். ஐஓசி அதான் சொன்ன, ஐஓசியில் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எப்போ வேணாக்கா 120 ருபீஸ் 125 ரேஞ்ச் வரதுக்குள்ளவே நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு, ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் கண்டினியூவாக இருக்குது சரிங்களா. அண்டு பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் வருவாங்க. எல்என்டி ஃபைனான்ஸ், எல்என்டி ஃபைனான்ஸுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா. எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்னும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, கிளியராக டவுன் ட்ரெண்டாக இருக்குது ஓகேங்களா. இன்னும் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து கரெக்ஷன்ஸ் வரும். 75 ருபீஸா ஆல்மோஸ்ட் 80 ருபீஸ் வரும்போது நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 75 ருபீஸ் 70 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் பை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா க்ரோத் கொடுக்கும். இது கேல், கேல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புல்லி ஸ்டாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கேலில். அண்ட் ஏன்னா வந்து வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு இந்த இடத்துல சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கேலில், கேலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோல் இண்டியா, கோல் இண்டியா, கோல் இண்டியா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இந்த வந்து இதை விட்டு வெளியே வரட்டும், இதை பிரேக் பண்ணிடும். 186 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து புல்லி ஸ்டாண்ட். பட் கோல் இண்டியாவில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு இல்லை. ஏன்னா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடென்ஸ் கொடுக்குறக்கூடிய கம்பெனிஸ் அதெல்லாம். முத்தூட் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ஆல்ரெடி புல்லி ஸ்டாண்டில் இருக்குது, இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு, அப்புறமா அந்த அதில் ஒரு கரெக்ஷன் வரும்போது அப்புறமா என்ன ஆகுதுன்னு டிசிஷன் பார்க்கலாம். இன்னும் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது, இதெல்லாம் வேண்டாம் வீடியோ கொண்டலாம் கூட வேண்டாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ரொம்ப நம்ம இது பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சேனல்ஸில், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் அனாலிஸ் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும், அதனால் தயவு செஞ்சு உஷாராக பண்ணுங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டை வந்து குறைச்சி பண்ணுங்க, ஏன்னா வந்து இந்த டைம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா நார்மலாக பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் கொண்டு பேரிஷ் ட்ரெண்ட் இருக்குது, அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம்